வரலாறுகளையும் சொல்லி முடித்து அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறுகளை பற்றி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் அல் மிக்தாத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இரண்டு வாரங்களாக நாம் பேசினோம். அருமையானவர்களே, அதன் பிறகு இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பினுடைய நபித்தோழர் சஹாபி சையீதுனா காபு இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியாக இருக்கிறார்கள். இந்த காபு இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுது என்று சொன்னால், இவர்கள் ஒரு அன்சாரியாக இருந்தார்கள். முஹாஜிராக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நபித்துவத்தினுடைய துவக்கத்திலேயே இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது பொருளாகும். கடந்த வாரம் நாம் சொல்லி காட்டிய அல் மிக்தாத் இப்னு அஸ்வத் அல் மிக்தாத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் ஏழாவதாக அல்லது எட்டாவதாக இருந்தார்கள் என்பதாக நாம் சொல்லி காட்டினோம். இந்த வாரம் எடுத்துக்கொண்ட இந்த சஹாபியினுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது, இவர்கள் அன்சாரியாக இருந்தார்கள். அஸ்லமி கிளையை சார்ந்த ஒரு முக்கியமான சஹாபியாக இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், இஸ்லாம் மதீனா நகரத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இந்த அக்கபாவின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே நாம் அந்த அக்கபாவை பற்றி சொல்லியிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு எப்படி காபாவை தேடி உலகம் முழுவதிலிருந்தும் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மனிதர்கள் செல்கிறார்களோ அதே மாதிரியான பழக்கம் அந்த காலத்திலும் இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன, இன்றைக்கு அல்லாஹினுடைய கடமையின் அடிப்படையில் கட்டளையின் அடிப்படையில் ஒரு ஒழுக்கமான முறையான கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு செய்யப்பட்ட அந்த ஹஜ்ஜும் உம்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமைகள் இருக்கிறதே, இது ஒரு சடங்கை போன்று நிறைவேற்றப்பட்டது. உலகம் முழுவதிலிருந்து மக்கள் அன்றைக்கும் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்பாகத்தான் யானை கூட்டம் படை காபாவின் மீது போர் தொடுத்தது. யமனிலிருந்து அப்ரஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த காபாவின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று வந்தான். எதுக்காக இந்த வரலாறை சொல்கிறேன் என்றால், ஆரம்ப காலத்திலேயே ஹஜ் என்பது அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்கான ஒரு கடமையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ரஹா என்பவன், உலகம் முழுவதிலும் காபாவை நோக்கி போகிறார்கள் மக்கள், நாமும் ஒரு புதிதாக ஒரு காபாவை கட்ட வேண்டும் என்று சொல்லி யமனிலே ஒரு காபாவை கட்டினார். அது ஒரு கிறிஸ்துவ ஆலயமாக இருந்தது. அங்கே யாரோ சென்று யாத்ரீகர்களாக சென்றவர்கள் யாரோ அங்கே சென்று சிறுநீர் கழித்து விட்டு வந்து விட்டார்கள். அவனுக்கு பயங்கரமான கோபம், மனிதர்களும் வரவில்லை, வந்தவனும் சிறுநீர் கழித்து விட்டு போயிட்டான் என்று சொல்லி ஒரு பயங்கரமான கோபம். அந்த காபா இருந்தால் தானே இதுக்கு ஆள் வர மாட்டாங்க, அதை இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யானைப்படையை அழைத்து கொண்டு காபாவை இடிப்பதற்காக சென்றான். அவன் அழிந்து போனான். அல்லாஹ் இதை மையமாக கொண்டு ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தார், சூரத்துல் ஃபீல் என்ற அத்தியாயம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக இறக்கி வைத்து, பயங்கரமான வீரத்திற்குரிய அந்த ஆற்றலுக்குரிய அந்த யானைப்படை மாட்டினால் மெல்லப்பட்டு சக்கையாக துப்பப்பட்ட வைக்கோல் சக்கையை போன்று மாறியது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அந்த சூரா ஃபீலிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ அந்த காலத்திலேயே சடங்காக ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ அப்பொழுதே கூட்டங்கள் அந்த காபாவை நோக்கி வந்திருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் அந்த காபாவை வளம் வந்த அந்த நிலைகளை பற்றி சொல்லுகிற போது, பகலில் என்ன செய்வார்களாம், ஆண்கள் ஆடை இல்லாமல் காபாவை தவாப் செய்வார்களாம். இரவில் பெண்கள் காபாவை ஆடை இல்லாமல் தவாப் செய்வார்களாம். அவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா, ஆடை என்பது அதிகப்படியாக நம்ம உடல்ல சேர்ந்தது,
இதுல ஹராம் இருக்கலாம் ஹலால் இருக்கலாம். அதனால அசுத்தங்கள் நம்ம மேனியிலே சேராம பிறந்த மேனியோடு காபாவை பரிசுத்தமா தவாப் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டிகமான கொள்கை. அல்லாஹ்வுத்தால இதை குறித்து தான் அந்த அறியாமை காலத்திலே செய்யப்பட்ட அந்த தவாஃபினுடைய சமயத்துல பிறந்த மேனியோடு ஆடை இல்லாமல் செய்யப்பட்ட அந்த தவாஃபை குறித்து அல்லாஹ் சொன்னான், ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய பிள்ளைகளே, உங்களை ஷைத்தான் ஃபித்னாவிலே ஆழ்த்தி விட வேண்டாம். கமா அகரஜ அபுவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து எவ்வாறு உங்களுடைய ஆதி தாய் தந்தையர்களாகிய ஆதம் ஹவ்வாவை எவ்வாறு ஷைத்தான் வெளியாக்கினானோ அவ்வாறு, அவர்களுடைய ஆடையை எவ்வாறு களைந்தானோ அவ்வாறு உங்களுடைய ஆடைகளையும் களைந்து விட வேண்டாம். உங்களை ஷைத்தான் எதிர்நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான், கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறான். உங்களுடைய ஆடையை களைந்து உங்களை மானத்தை வாங்குவதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அது ரொம்ப இலகுவாக போச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆடையை களைஞ்சி வெளியில திரிய விட்டுட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த ஷைத்தான் இப்லீஸ் ஆடையை களைந்து வெளியிலே திரிய விட்டு விட்டான். ஹயா என்பது போய்விட்டது, மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து ஹயா என்ற வெக்கம் போய்விட்டது. அப்போ ஆக மொத்தம் இப்லீஸ் எதை அவன் சேலஞ்சாக சவால் விட்டானோ அதை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ்ஜி என்பது அந்த காலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருந்தது, மக்களால் ஏதோ ஒரு வகையில் சடங்காக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. இந்த நிலைமையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மதினாவிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் போவான். எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்கி இருக்கக்கூடிய அந்த நேரம், அப்பொழுது மினாவிலே தங்குவது, அரஃபாவிலே தங்குவது, முஸ்தாலிபாவிலே தங்குறது எல்லாம் அந்த காலத்திலே இருந்துச்சு. மினாவிலே தான் 3 நாட்கள் தங்குவோம் நம்ம, இப்பவும் அப்படித்தான். அரஃபா மைதானம் முஸ்தலிஃபாவெலாம் இருக்குது, அரஃபாவில் ஒரு பகல் தங்குவோம், முஸ்தலிஃபாவில் ஒரு நைட்டு தங்குவோம், அது கூட தங்க முடியாது. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போனோம்னு வச்சுக்கிறீங்களேன், அது நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர்றோமோ அதுலேருந்து சூரியன் உதயத்து வரைக்கும், உதயம் வரைக்கும், அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும். அப்போ 4 மணிக்கு கூட சில பேர் போய் சேருவாங்க, நடந்து போகிறவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க, பஸ்ஸில் போகிறவங்க அவ்வளவு தாமதமாகும், சில பேர் 4 மணிக்கு கூட போய் சேருவாங்க, அந்த அளவுக்கு தாமதமாயிடும். இப்போ அந்த அவ்வளோ கூட்டம், அல்லாஹுத்தாலா இன்னைக்கு ஒரு பெரிய பரக்கத்தை அந்த பூமியில் உருவாக்கி வச்சிருக்கிறான். அது உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு புனிதமான ஒரு காட்சி என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் முஸ்தலிஃபாவில் தங்குறது வந்து ஒரு 2-3 மணி நேரம் கூட இருக்கலாம், 4 மணி நேரம் கூட இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். அரஃபாவில் தங்குறது ஏறக்குறைய காலை, அதாவது காலையிலேருந்து இது சூரியன் மறையிற வரைக்கும் தான், இவ்வளோதான் அந்த நேரம். ஆனால் மினாவில் இருக்குது, மினாவில் நம்ம என்ன செய்கிறோம், 8 அன்னைக்குன்னு போய் தங்குறோம், அதுக்கு பின்னால அரஃபா முஸ்தலிஃபாவை முடிச்சுட்டு திரும்ப மினாவில் வந்து 3 நாள் ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக வேண்டி வந்து தங்குறோம். ஆமாம், 4 நாள் தங்குவோம் மினாவில். இந்த 4 நாள் தங்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. அந்த காஃபிர்களுடைய காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராத காலத்திலும் இருந்தன. இப்போ இந்த நிலையில் மதினாவிலிருந்து சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காபாவுக்கு வருகிறார்கள், மக்காவிற்கு வருகிறார்கள். மினாவிலே வந்து தங்கியிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு நிலையை, சூழ்நிலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார். எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு ஒவ்வொரு கூடாரத்திற்குள்ளும் தங்களுடைய தலையை நீட்டி உங்களிடத்தில் கொஞ்சம் பேசணும், பேசலாமா அப்படின்னு அனுமதி கேட்பாங்க. இப்படியே அவர்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் கூட சில வார்த்தைகளை சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அரபுகளுடைய ஒரு பழக்கம் பொதுவாக இருந்துச்சு, யாராவது தங்களை அணுகினால் அவர்களிடத்தில் அமர்ந்து பேசுவது, ஒரு உபசரிப்பு தன்மை. இன்றைக்கு அந்த உபசரிப்பு தன்மை சில பகுதிகளில் இருக்கு, சில பகுதிகளில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஆக மொத்தம் மினாவிலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக சென்று அந்த கூடாரத்தினுடைய நிலையை வச்சு அவங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கிறத விளங்கிக்கிட்டு அந்த கூட்டத்தினுடைய பெயரை சொல்லி என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம், உங்களிடத்துல கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. அப்போ மதினாவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 6 மனிதர்கள் 7 மனிதர்கள் முதல் வருடம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. மினாவினுடைய கூடாரத்தில் போய் தலையை நீட்டி நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, மின் ஐன அந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நஹனு மினல் யஸ்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் யஸ்ரிப்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதினாவினுடைய முந்தைய பெயர்
யஸ்ரீப் என்பது. அப்போ யஸ்ரீப்லேருந்து வந்திருக்கோம் சொன்ன உடனே உங்களிடத்தில் கொஞ்சம் பேசணும் அப்படின உடனே எல்லாரும் அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, அப்படியே மாறிடுறாங்க. ஆறு நபர்களும் அப்படியே மாறிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சில் மாறிய அந்த ஆறு நபர்களில் இந்த கஃப் இப்னு மாலிக் ஒருவர் என்பதாகவும் ஒரு அறிவிப்பு காணப்படுகிறது. அல்லது இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் இந்த ஆறு நபர்களும் என்ன செய்யறாங்க, போறாங்க மதீனாவுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அங்கே சென்று அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. கூடவே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து செல்கிறார். அவர் அதுக்கு பின்னால பிரச்சாரத்திற்காக வேண்டி, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க மதீனாவுக்கு. போன அவர்களுடைய முயற்சியின் விளைவாக அதற்கு அடுத்த வருடம் ஏறக்குறைய 75 நபர்கள், 70 ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது, மிச்ச பேர் ஒரு 3 பேரும் 5 பேரும் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த ஏறக்குறைய 75 நபர்களில் ஒருவராக இந்த கஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் மதீனாவை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரவில்லை. ஹிஜ்ராவினுடைய கட்டளையும் வரவில்லை. அது வரைக்கும் என்ன செய்யல, ஹிஜ்ராவினுடைய கட்டளை வரல. மாறாக எல்லாருமே மக்காவில் தான் இருக்கிறாங்க. ஹிஜ்ரா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை வரவில்லை. மாறாக எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, அபிசினியாவுக்கு போறாங்க. எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற சில மனிதர்கள் போனாங்க. மதீனாவுக்கு இன்னும் வரக்கூடிய பழக்கம் வரல. ஆனா அந்த மதீனாவாசிகளில் சில பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொண்டு அதன் விளைவாக முஸாப் இப்னு ரலியல்லாஹு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய முயற்சியும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி மதீனா நகரத்திலிருந்து அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்காக சென்ற நபர்கள் 75 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப அந்த மாற்றத்தின் காரணத்தினால் அனைவரும் சென்று நபி அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்தவர்களிலே இந்த கஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்றினுடைய ஒரு செய்தி. ஒன்று, அதுக்கு முந்தி 6 பேர் சந்திச்சாங்களே அதுல ஒருத்தங்களா இருந்தாங்க என்பதும், அல்லது அதற்கு அடுத்து வருடம் வந்த அந்த 75 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள் என்பது இன்னொரு அறிவிப்பு. ஆக மொத்தம் மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலூன்றுவதற்கு முன்பாகவே, குடியேறுவதற்கு முன்பாகவே இந்த கஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்புகளில் ஒன்று. காரணம் என்னன்னு சொன்னா, ஏன் இதை சிறப்புன்னு சொன்னா, பொதுவாகவே சஹாபாக்கள்ல யார் இஸ்லாமிய மார்க்கத்தை முந்தி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் பின்னால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சஹாபாக்கள் என்ற அடிப்படையில் எல்லாரும் ஒரே மாதிரியான அந்தஸ்து தான். ஆனா நபி அவர்களுடைய கவனத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களினுடைய கண்ணோட்டத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்களை உயர்வாக கருதினார்கள். ஏன் தெரியுமா, அந்த காலம் கடுமையான சோதனை காலம். அதுக்கு பின்னால வந்தாங்க பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் அவ்வளவு பெரிய சிரமத்தை படல. அபு சுஃபியான் எடுத்துக்கிறாங்க, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லப்படுவதற்கே ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர். காரணம் என்னன்னு சொன்னா, பல முஸ்லீம்கள் கொல்லப்படுறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள். இன்னும் கொடூரமான முறையில் அந்த உடல்கள் சிதைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆனால் எப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. அதை பற்றி நம்ம சரித்திரத்தில் தான் பேசுவோமே தவிர குற்றம் சுமத்தக்கூடிய வகையில் பேச முடியாது. அவங்களையும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஆகணும், ஹிந்தாவையும் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி ஆகணும். அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு தூர நோக்கு சிந்தனையோடு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக பிற்காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்ற நிலையில் இருப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஈடாக சஹாபாக்கள் அல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாலும் ஆக முடியாது. சஹாபாக்கள் அல்லாதவர்கள், உதாரணமா தாபியா ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்த ஆரம்பத்திலிருந்தே அவங்க கொடுமை செய்யப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுறாங்க, நோவினை கொடுக்கப்படுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால வச்சுக்கிறீங்களேன், அவங்க பெரிய தியாகம் பண்றாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, அதிலே ஷஹீத் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சஹாபாக்களுடைய அந்தஸ்து ஈடாக ஆக முடியாது. அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, அதுல சந்தேகமே கிடையாது.
ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்குதே இவர்களுக்கு ஏற்படாது. அதான் ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு சின்ன பிரச்சனை, வாய் தகராறு. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனசு நோகும்படி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிடுறாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது எப்போ? பத்ரு, உஹது, கந்தக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த நிலைமையில செய்தி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிதை பார்த்து சொன்னார்கள், ஹாலிதே, உங்களை விட அப்துல் ரஹ்மான் அந்த ஆரம்பத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உஹது மலை அளவு தங்கம் இருந்து அதை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்தாலும் அவருடைய தியாகத்துக்கு இது ஈடாகாதுன்னு சொன்னார். ஹாலிது சாதாரண ஆள் இல்லை, பிற்கால இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் யார்? ஹாலித் இப்னு வலீத். அப்பேற்பட்ட ஒரு பெரும் தியாகி, பெரும் வீர தீரமானவர்கள். இஸ்லாம் அரபு நாளை விட்டும் வெளியே சென்று பரவ ஆரம்பித்ததற்கு முக்கிய கேந்திரமாக இருந்தவர்கள் யார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு தங்க குவியல் உஹது மலை அளவு இருந்தாலும், அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக நீங்கள் தியாகம் செய்தாலும், அந்த முந்தியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முந்தியவர்கள் சாபிக்குன் அலமல் இருக்கிறாங்களே, அவர்கள் செய்த தியாகத்திற்கு இது ஈடாகாது என்று சொன்னார். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வரலாற்றினுடைய ஆரம்பத்திலும் என்ன ஓதுறோம்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் யார் முந்திய முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ, சஹாபாக்களாக மாறினார்களோ அவர்கள், வல்லதீன் அத்தபஊஹும் அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள், பி இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களை அடுத்து வந்தவர்களையும் பொருந்தி கொண்டான், அவர்களை பின்பற்றக்கூடிய நம்மை போன்றவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா சொர்க்கலோகங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான். தஜ்ரி, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தஹத்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டிருந்தான். சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டிருந்தான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை மதினா நகரத்திலே ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் இந்த காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். எவ்வாறு மக்காவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சிரமப்பட்டார்களோ, அதே போல மதினாவிலும் மதினாவிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சமூக ரீதியிலே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அதுக்காக வேண்டி முஹாஜிர்கள் அளவுக்கு கொடுமையும் ஒரு நோவினையும் கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இது சொந்த ஊர், அப்படி இருந்தும் பல சிக்கல்கள் பல நெருக்கடிகள் இருந்தன. அந்த வகையில் இவர்கள் பெரிய ஒரு சோதனைக்குரிய ஒரு பெரிய தியாகம் செய்த சஹாபி என்று நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, இவர்களுடைய பிறப்பினுடைய வயது ஹிஜ்ரத்துக்கு ஏறக்குறைய 26 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தாங்க. ஹிஜ்ராவுக்கு 26 வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் பிறந்திருக்கிறார். அதே போல இவருடைய குன்யத், இவருடைய பிள்ளைகளோடு சேர்த்து அபு அப்துல்லா, அபு முஹம்மத், அபு அப்துல் ரஹ்மான், அபு பஷீர் என்றெல்லாம் இவர்களுக்கு குன்யத்தாக சொல்லப்படும். இவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்துச்சு, அது என்ன தெரியுமா? அஷாயிருல் மதனி. யாருக்கு? காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹுவர்களுக்கு அஷாயிருல் மதனி, மதினாவை சார்ந்த ஒரு கவிஞர் என்பதாக இவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்துச்சு. காரணம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவையில் மூன்று கவிஞர்கள் இருந்தார்கள். அவை கவிஞர்கள் மூன்று கவிஞர்கள் இருந்தார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹுவுடைய வரலாற்றை பற்றி பேசும்போது நம்ம சொல்லி காட்டினோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவை கவிஞர்களில் இந்த அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவும் ஒருவர், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர், காபு இப்னு மாலிக் இவர்களும் ஒருவர். இந்த மூன்று கவிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவை கவிஞர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது.
எத்தகைய பொறுப்பு என்று சொன்னால், அந்த கவிஞர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட்ல தான் என்ன செய்வாங்க, கவிதைகளை படிப்பாங்க. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட்ல தான் அவங்க கவிதைகளை படிப்பார்கள். இப்போ இவர்கள் யார், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன இழிவு இருக்கிறது என்பதாக படிப்பார்கள். இவர்கள் யாரு, நம்ம இந்த காபு பின் மாலிக் ரலியல்லாஹு, அவர்கள் போரை பற்றியும் போரிலே முஸ்லிம்களுடைய வீர தீரத்தை பற்றியும் காபிர்களுடைய அழிவை பற்றியும் இவர்கள் பேசுவார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபிர்களை பழித்து கவிதைகளை படிப்பார்கள். முஷ்ரிக்குகளையும் காபிர்களையும் பழித்து என்ன செய்வார்கள், கவிதைகளை படிப்பார்கள். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒப்படைப்பு. அல்லாஹு தஆலா, நம்ம ஏற்கனவே நம்ம அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொல்லும் போது பேசி சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான், வஷ்ஷுஅராவு யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்கள் அனைவருமே வழிகேடர்கள். வஷ்ஷுஅராவு யத்தபிஉஹுமுல் காவூன், அந்த கவிஞர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகேடர்கள், வழிகேடர்கள் தான் அவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து சூரத்து ஷுஆராண்டே ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, சூரத்து ஷுஆரா கவிஞர்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கவிஞர்கள் இருக்கிறார்களே அவர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா அதுக்கு பின்னால என்ன ஆயத்து சொல்றாங்கிறத பல பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு. ஆனால் யார் தக்குவாவுடையவர்களா மூமின்களா இருக்கிறாங்களோ அவங்கள தவிர, அவர்கள் கவிஞர்களா இருந்தா நல்லதுதான் செய்வாங்க, நல்லதுதான் படிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அப்ப இந்த மாதிரி கவிதையினுடைய பொறுப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்திருந்தாங்க. இந்த கவிதை, இந்த கவிதை விஷயமாக அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் திறக்கின உடனே உடனே என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களும், அதே போல இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களும், காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள். யார் ரசூல் அல்லாஹ், கவிதையை பற்றி அல்லாஹுத்தல இப்படி சொல்லியிருக்கிறானே, அப்போ நாங்கள் கவிதை படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தோழர்களே இது உங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக நீங்கள் படிக்கக்கூடிய கவிதைகள் காபிர்களுடைய முஷ்ரிக்களுடைய உள்ளங்களிலே எந்த அளவிற்கு ஒரு பெரும் பிரதிபலிப்பை உண்டாக்குகிறது என்று சொன்னால், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அம்புகளை போன்று அவர்களை தாக்குகிறது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். அப்ப இவர்களுடைய அந்த கவிதை என்ற திறமை இருக்குதே, அதை முழுக்க முழுக்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்வுக்கும் குஃப்ரினுடைய தாழ்வுக்குமே பயன்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றின்